பெற்றோருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கின்றதோ அதே அளவு அக்கறை அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது இந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது. அது தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த முதலாவது உலக மகாயுத்தம், இரண்டாவது உலக மகாயுத்தங்கள் நடைபெற்ற காலங்களில் இந்த சிறுவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அதாவது பல சிறுவர்கள் பெற்றோர்களை இழந்தார்கள், பல சிறுவர்கள் அங்கவீனமாக்கப்பட்டார்கள், பல சிறுவர்கள் உளரீதியாக பாதிப்படைந்தார்கள். அவ்வாறான இந்த யுத்த காலங்களில் சிறுவர்கள் பாதிப்படைந்ததை தொடர்ந்து இந்த உலக மகாயுத்தங்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது இந்த உலக சமாதானத்தை உருவாக்குவதற்காக. இந்த ஐக்கிய நாடுகள் சபை சிறுவர் உரிமைகளிலும் கவனம் செலுத்தி இந்த சிறுவர்களுக்கென சட்டங்கள் இயற்ற வேண்டும் என படிப்படியாக முயற்சி செய்ததன் பயனாக 1989 ஐக்கிய நாடுகள் சபையால் சிறுவர் உரிமைகள் சாசனம் கொண்டு வரப்பட்டது. இந்த சிறுவர் உரிமைகள் சாசனத்தில் தான் சிறுவர்களுக்குரிய உரிமைகள் சட்ட ரீதியாக கூறப்படுகிறது. இந்த